ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். இன்னைக்கு மார்னிங் நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸோட லிங்கை ஷேர் பண்ணிவிட்டு, ப்ரோ இந்த லிங்கை ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள், என்னென்ன கதை விடுறானுங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, அப்படி அதில் என்னதான் இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம பிளாக் பேன்த்தரோட செகண்ட் பார்ட் மூவி பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டை கிளியர் பண்ணியிருக்காரு. பாவம் யார் பத்த புள்ளையோ இவங்கிட்ட போய் டவுட்டை கேட்டாங்க. சரி, வீடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூரி ஏன் பிளாக் பேன்த்தரோட செகண்ட் பார்ட் மூவியில் கில்மோங்கரை போய் பார்த்தாங்க, ஹார்ட் ஷேப்டு ஹெர்ப் எடுக்கிற டைமில் அன்செஸ்ட்ரல் பிளேனில் யாரையாவது போய் பார்ப்பாங்கள செத்து போனவங்க, அப்படி நம்ம ஷூரி அந்த ஹெர்பை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோ இல்லை அவங்க அம்மாவோ இல்லை அவங்களோட பிரதரோ வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இடத்துல கில்மோங்கர் வந்திருக்காரு. சரி, ஏன் கில்மோங்கர் வந்தார் அப்படிங்கிற கேள்விக்கு தான் நம்ம தம்பி வந்து பதில் சொல்லியிருக்காப்பில். கில்மோங்கரோட ஐடியாலஜியும் நம்ம நாமோரோட ஐடியாலஜியும் ஒன்றா இருக்குது. ரெண்டு பேருமே இந்த உலகத்தை அழிக்க தான் பார்த்தாங்க, ரெண்டு பேருமே இந்த உலகத்தை ஆளணும்னு பார்த்தாங்க. அதனால தான் ஷூரிக்கு கில்மோங்கர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டை உருட்டியிருக்காப்பில். அட, இவ்வளோ சிம்பிளான விஷயத்தை யாரா தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. ஆல்ரெடி நம்மளை பற்றி தப்பாக பேசின கோலிசோட வாயன் தான் இவன். மூவியை ப்ராப்பராக பார்த்தா இந்த டவுட் உங்களுக்கு வரவே வராதுங்க. இவ்வளோ ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களில் முக்காவாசி பேருக்கு ஏன் ஷூரிக்கு கில்மோங்கர் வந்தாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு சேனல் வச்சிருக்கான், ஷார்ட்ஸ் ரெகுலராக போட்டுட்டு இருக்கான், இவனுக்கு தெரியல பாருங்க. அது சரி, மூவியை ப்ராப்பராக பார்த்து வீடியோ போடுறவனா தான் நம்ம சொல்லலாம். இவனுங்களாம் அடுத்த சேனலை பார்த்து காப்பி அடிக்கிறவனுங்க தானே. அப்படி இல்லைன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருப்பான், கூகுளில் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே சொல்லியிருப்பான். கடைசி வரைக்கும் சொந்தமாக யோசித்து வீடியோ போடவே மாட்டானுங்க. சரி, ஷூரிக்கு எதுக்காக நம்ம கில்மோங்கர் வந்தார் அப்படிங்கிறத நம்ம ஸ்டைலில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோமா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஷூரியோட மென்டல் ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழி வாங்கணும். அவங்க அம்மாவை நெமோர் கொன்னுட்டான், அதுக்காக ஷூரி பார்த்தீங்கன்னா நெமரோ பழி வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. எப்படியாவது நெமரோ கொல்லணும் அப்படிங்கிற வெறியில் நம்ம ஷூரி இருந்தாங்க. அதை மூவியில் அங்கங்கே உங்களால் கிளியராக பார்க்க முடியும். ஸோ இந்த ஹார்ட் ஷேப்டு ஹெர்ப் எடுக்கும்பொழுது ஷூரியோட மனசில் ஒரு பயங்கரமான பழி வாங்குற உணர்ச்சி இருந்தது. ஸோ அந்த அன்செஸ்ட்ரல் பிளேனுக்குள்ளே போகும்பொழுது ஷூரி பழி வாங்குற எண்ணத்தோடு போனதுனால தான் ஒரு கெட்டவன் அவங்களுக்கு வந்திருக்கான், அதாவது நம்ம கில்மோங்கர். கில்மோங்கரும் பழி வாங்குற எண்ணத்தோடு தான் ரொம்ப நாள் வளர்ந்துட்டு இருந்தவன். அவங்க அப்பாவை கொன்னவங்களை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு பழி வாங்குற எண்ணத்தோட தான் நம்ம கில்மோங்கர் இருந்தான். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஷூரியோட மென்டல் ஸ்டேட்டும் நம்ம கில்மோங்கரோட அந்த மென்டல் ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கும். அதனால தான் ஷூரிக்கு நம்ம கில்மோங்கர் வந்திருக்காரு. கில்மோங்கரும் நேமரும் ஒன்று, ரெண்டு பேரோட ஐடியாலஜியும் ஒன்று, ரெண்டு பேரும் உலகத்தை அழிக்க பார்க்குறாங்க, ரெண்டு பேரும் உலகத்தை ஆளை பார்க்குறாங்க, அதனால தான் ஷூரியோட கனவுல வந்தாங்க. லாஜிக்கே இல்லையடா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே. ஷூரியோட அந்த மென்டல் ஸ்டேட்டும் கில்மோங்கரோட மென்டல் ஸ்டேட்டும் ஒன்றா இருக்கிறதுனால தான் ஷூரியோட கனவுல, ஐ மீன் இந்த அன்செஸ்ட்ரல் பிளேனில் பார்த்தீங்கன்னா நம்ம கில்மோங்கர் வந்திருக்காரு. இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம கில்மோங்கர் ஷூரியை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார், எதுக்காக ஹார்ட் ஷேப்டு ஹெர்பை எடுத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது ஷூரி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என் ஃபேமிலியை காப்பாத்த, வகாண்டாவை காப்பாத்த அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் டைம் நம்ம கில்மோங்கர் நீ பொய் சொல்கிற அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்காக இந்த ஹெர்பை எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் கில்மோங்கர் பார்த்தீங்கன்னா ஷூரி கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பார், ஷூரியோட அப்பா என்ன மாதிரி ஆள், ஷூரியோட பிரதர் என்ன மாதிரி ஆளுன்னு. ஷூரியோட அப்பா எவ்வளோ கேவலமான ஆள், சொந்த தம்பியை கொன்னுட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி டிச்சாலா ரொம்ப உன்னதமான ஆள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவார். ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில், நீ எப்படி டிச்சாலா மாதிரி உன்னதமான ஆளாக இருக்க போறியா இல்லை வேற ஏதாவது பண்ண போறியா அப்படின்னு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்பார். இன்னும் நல்லா இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா, நீ டிச்சாலா மாதிரி உன்னதமாக இருக்க போறியா இல்லை என்ன மாதிரி வேற ஏதாவது பண்ண போறியா அப்படின்னு சொல்லி ட்ரிகர் பண்ணுவார் நம்ம ஷூரியை. தட் மீன்ஸ் இவங்க பழி வாங்குற எண்ணத்தோடு தான் வந்திருக்காங்க. அதனால தான் ஷூரிக்கு கில்மோங்கர் வந்திருக்காரு அப்படிங்கிறது கில்மோங்கருக்கே தெரியுது. அதனால தான் கில்மோங்கர் ஷூரி கிட்ட, நீ பழி வாங்க தானே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ கடைசி வரைக்கும் ஷூரி மனசில் இந்த நாமரை கொல்லணும் அப்படிங்கிற வெறி, அந்த பழி வாங்குற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். கடைசி நேரத்தில் தான் ஷூரி பழி வாங்காமல் நல்ல விஷயத்தை பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ நினைவு தெரிஞ்சதுக்கப்புறம் ஷூரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிளாக் பேந்தர் பவர் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. பிகாஸ் அவங்க அம்மாவும் வரல, அவங்களோட பிரதரும் வரல, அப்பாவும் வரல, என்னை எல்லாம் ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஷூரி கோவப்படுவாங்க. பிகாஸ் கில்மோங்கர் வந்துட்டார், அவங்களுக்கு பவர் கிடைக்கல அப்படிங்கிற நம்பிக்கையில் பயங்கர கோபமாக பேசுவாங்க. அப்புறம் தான் ஷூரிக்கு தெரியும் பவர்ஸ் கிடைச்சிருக்கு, அப்போது நமக்கு கரெக்டான ஆள் தான் வந்திருக்காங்க, நம்ம மனசு தப்பாக இருக்குது, அதனால தான் கில்மோங்கர் வந்திருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நக்கியாக கேட்பாங்க, உனக்கு யார் வந்தாங்க, நீ யாரை பார்த்தா அப்படின்னு கேட்கும்போது ஷூரி உண்மையை சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா கில்மோங்கர் தான் வந்தான் அப்படிங்கிறத சொன்னால் கண்டிப்பாக இவன் மனசில் பழி வாங்குற எண்ணம் இருக்குது அப்படிங்கிறத நக்கியாக புரிஞ்சுப்பாங்க.
அதனால தான் ஷூரி கடைசி வரைக்கும் அந்த உண்மையை சொல்லவே மாட்டாங்க. ஸோ இப்போ ஒரு சில கனவான்கள் வந்து என்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க, இல்லை இல்லை ஷூரி மனசில் பழி வாங்குற எண்ணமே இல்லை அப்படின்னு யாராவது ஆர்கியூ பண்ணிங்கன்னா, சிம்பிள், நீங்களே அந்த படத்தை திரும்ப போய் பாருங்கள். இந்த எல்டர்ஸ் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு நம்ம இம்பாக்கோ கிட்ட பேசுவாங்கல்ல கொஞ்ச நேரம், நான் தனியாக பேசணும்னு பேசுவாங்கல்ல, அப்போ பாருங்கள் ஷூரி ரொம்ப ஓப்பனாக நாமோரை சாவடிக்கிறது தான் என்னோட ஒரே குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஐ வாண்ட் இஸ் நாமோர் டெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஷூரியோட எண்ணமோ நம்ம கில்மோங்கரோட எண்ணமோ ஒரே மாதிரி இருந்தது. அதனால தான் அன்செஸ்ட்ரல் பிளேனில் நம்ம ஷூரிக்கு கில்மோங்கர் வந்திருக்காரு. ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வாருக்கு எல்லாரும் கிளம்புவாங்கல்ல, கிளம்புற இடத்துல நம்ம நக்கியா ஷூரி கிட்ட கேட்பாங்க, உண்மையை சொல்லு நீ யாரை பார்த்த அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த இடத்துல கூட ஷூரி பார்த்தீங்கன்னா கில்மோங்கரை பார்த்தேன் அப்படிங்கிற உண்மையை சொல்ல மாட்டாங்க. சொன்னால் கண்டிப்பாக ஷூரியோட மனசில் பழிவாங்கிற எண்ணம் இருக்குது அப்படிங்கிறத நக்கியா புரிஞ்சுப்பாங்க. அப்படிங்கிறதுனால ஷூரி கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் நக்கியா கண்டுபிடிச்சிருவாங்க, நீ பழிவாங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுற அப்படின்னா இது கண்டிப்பாக முடிவில்லை, இது உன்னையே அழிச்சிடும் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அதுக்கு ஷூரி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அழிஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக திமுறா சொல்லுவாங்க. ஸோ ஒரு வழியாக கிளைமேக்ஸில் நம்மோரை ஷூரி டிஃபீட் பண்ணிடுவாங்க. டிஃபீட் பண்ணிட்டு இவனை கொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு வெப்பனை எடுத்து கழுத்தில் வைப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஷூரியோட அம்மா குரல் கேட்கும். அவங்க ஷூரி கிட்ட நீ யாரு அப்படிங்கிறத அவனுக்கு நிரூபிச்சு காட்டு அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஷூரிக்கு ஒரு சில விஷயங்கள் மைண்டுக்கு வரும். அதாவது நம்ம நேமரோட மக்களை நினச்சி பார்ப்பாங்க, வகாண்டா மக்களை நினச்சி பார்ப்பாங்க, நேமரோட அம்மாவை நினச்சி பார்ப்பாங்க, நம்ம ஷூரியோட அம்மாவையும் நினச்சி பார்ப்பாங்க. இங்கே பழி வாங்கணும்னா இது பெரிய இஷ்யூவாக போய் முடியும். ஒருவேளை ஷூரி நேமரை கொன்று இருந்தால் கண்டிப்பாக அந்த கடல்வாழ் மக்கள் இன்னும் கோபமாக இவங்க மேலே போர் எடுத்திருப்பாங்க. இது கிட்டத்தட்ட உலக போர் லெவலுக்கு போயிருக்கும். ஸோ அவங்க அம்மா குரல் கேட்டால் அடுத்த நிமிஷமே ஷூரி பார்த்தீங்கன்னா, நீ சரணடைஞ்சிரு, உன் மக்களை நான் காப்பாற்றுறேன், வகாண்டா உன் மக்கள் இருக்கிற இடத்த சேஃபாக சீக்கிரட்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் நாமோரம் பார்த்தீங்கன்னா தான் தோல்வியை ஒத்துப்பார், இப்படியே படம் முடியும். ஒருவேளை ஷூரி நாமோரை கொண்டு இருந்தாங்க பழி வாங்குற எண்ணத்தில் அப்படின்னா இந்த இஷ்யூ இதோட முடிஞ்சிருக்காது. கடல் வாழ் மக்களும் நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க ஒன்றா வந்திருந்தாங்கன்னா வகாண்டா தாக்கு பிடிச்சிருக்காது. ஸோ இதாங்க பாயிண்ட்டு. நாமோரம் கில்மோங்கிற ஒன்று ரெண்டு பேர் வாயிலையும் மண் இதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் பாயிண்ட்டே கிடையாது. ஷூரியோட மைண்ட் செட்டும் நம்ம கில்மோங்கரோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருந்தது. ரெண்டு பேருமே பழிவாங்கிற எண்ணத்தில் இருந்ததால தான் நம்ம ஷூரியோட அந்த அன்செஸ்ட்ரல் பிளேனில் கில்மோங்கர் வந்திருக்காரு. எல்லா நேரங்க வர வர இந்த ஷார்ட்ஸ் போடுறவங்க கூட நான் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு காலரை தூக்கி விட்டு சுத்துறானுங்க. ஷார்ட்ஸ் போடுறவங்களை கூட நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஒரு சில ஜோக்கர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போட ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு 10 நல்ல ஷார்ட்ஸ் பார்க்கும்பொழுது இவன் ஷார்ட்ஸையும் அப்படியே தள்ளி பார்த்துட்டு போயிடுறாங்க. உடனே ஐயோயோ நமக்கு 40,000 வியூஸ் வந்துச்சு, 10,000 வியூஸ் வந்துச்சு, 100,000 வியூஸ் வந்துச்சு, நம்ம பெரிய கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு இவனுங்களாம் மனசுக்குள்ள ஒரு கோட்டையை கட்டிக்கிறானுங்க. ஒரு காலத்தில் யூடியூப் எப்படி இருந்தது தெரியுமா, திறமசாலிங்க மட்டும்தான் பிழைக்க முடியும்னு இருந்தது. ஆனால் இப்போ எப்படி தெரியுமா, பைத்தியக்காரன் லூசுப்பாய லூசுத்தனமாக பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பெரிய ஆள் ஆயிட்டானுங்க. தப்பு தப்பாக நீங்கள் எதையாவது போட்டால் அப்போ தான் உங்களுக்கு வியூஸ் அதிகமாகுது. ஏன்னா நீங்கள் தப்பாக போடுறீங்கல்ல, உங்களை திட்டுறதுக்காக ஒரு 100 பேர் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவான்ல, ஏய் இவன் டெய்லியும் தப்பான வீடியோ போடுறான்டா, இவனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் இவனை கலாசலாண்டா அப்படின்னு ஒரு 100 பேர் வந்து கமெண்ட் பண்ணுறான். இது அந்த கண்டென்ட் கிரியேட்டருக்கு பார்த்தீங்கன்னா பெருமையாக இருக்குது. நம்ம தப்பு பண்ணாலும் நம்ம வீடியோஸை பார்க்க நிறைய பேர் இருக்காங்கன்னு தப்பு தப்பாக வீடியோஸை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க தப்பு தப்பாக வீடியோ போடுறதால தான் உண்மையான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இங்கே மதிப்பு இல்லாமல் போச்சு. அவன் கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி வீடியோ அப்லோட் பண்ணுறானுங்க. இவனுங்களாம் மற்ற வீடியோஸை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி வீடியோ போட்டு பெரிய அளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக இது சம்மந்தப்பட்ட வீடியோ நிறைய இருக்குங்க. ஷூரிக்கு ஏன் கில்மோங்கர் வந்தார் அப்படிங்கிறத பற்றி சின்ன சின்ன பசங்கள்லாம் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க. நான் எந்த சேனல் அப்படின்னு மென்ஷன் பண்ண விரும்பலை, பட் ஒரு சில சின்ன பசங்களோட வாய்ஸ்லேயே இந்த வீடியோலாம் பார்த்துருக்கேன், நல்ல டீட்டெயிலாக கரெக்டாக போட்டிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி எரும மாடுங்க தான் தப்பு தப்பாக போட்டுக்கிட்டு இருக்கு. என்கிட்டையும் இதை பற்றி நிறைய பேர் கேட்டாங்க, நான் கமெண்ட்ஸ்லேயே இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மூவி தியேட்டர்கள் ரிலீஸ் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஜோக்கர்லாம் வீடியோ போட்டு காமெடி பண்ணிகிட்ருக்குங்க. ஸோ ப்ளீஸ் காய்ஸ், கஷ்டப்பட்டு வீடியோ போடுறவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜோக்கர்லாம் வந்து என்டர்டெயின் பண்ணாதீங்க. நீங்கள் இவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்படி தான் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, நீங்களும் தப்பாகவே படத்தை புரிஞ்சுப்பீங்க. படத்தோட போயிட்டோம், வேற ஏதாவது முக்கியமான விஷயத்த உங்களுக்கு தப்பா சொல்லி கொடுத்துட்டான்னா உங்க லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே. Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars, crash.
crashing in my car. Wake up in a bar, I'll be a superstar. Just on my avatar.